கல்கி நீ தானே கல்கி, கல்கி கல்கி நிஜம் தானே கல்கி. இளஞ்சலி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. Something tells me something is wrong somewhere. மனோஜ் எந்த ஃப்ளைட்ல வராருன்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டு யாரும் சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட எல்லாரும் ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாம்ல? என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது கரெக்ட். உங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியாது. அவருக்கு ஒரு விஷயம் வேண்டானா, அது கடைசி வரைக்கும் வேண்டாம். தினாவை பார்த்த உடனே அவர் தான் சகலமுன்னு நான் மனசார நினைச்சிட்டேன். நானும் எங்க அப்பா மாதிரிதான். யாருக்காகவும் எதுக்காகவும் நான் என்ன மாத்திக்க மாட்டேன். இப்போ உங்க வீட்டுக்கு வந்தது கூட ஒரு நப்பா சிலைதான். நிச்சயதார்த்தத்துல உங்களை பார்த்த உடனே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்களும் மனோஜை தானே காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. உங்களுக்கு காதலோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். பட் நீங்களும் எங்க அப்பா மாதிரியே எங்க காதல இம்மெச்சூர் இனக்கவர்ச்சின்னு நினைக்கிறீங்க. நாங்க என்னமோ உணர்ச்சி வசப்பட்டு முட்டாள்தனமா முடிவு எடுத்ததா நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு அப்படி நினைச்சிடாதீங்க. எங்க காதல யார் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாங்க எங்க வாழ்க்கையை வாழ போறோம். இதுல யாரோட தெய்வம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க வரோம். இந்த தினாவை உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? ஒரு வருஷமா. ஒரு வருஷம் மட்டும் தெரிஞ்ச தினா உனக்கு நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன அப்பா அம்மா உன்னை புரிஞ்சுக்காம உன்னை புதக்குழியில தள்ளிடுவாங்கன்னு நீ நினைக்கிறேன். திவ்யா, இது உனக்கே கொஞ்சம் விசித்திரமா இல்ல? இல்ல மேடம், நோ ஆஃபென்ஸ் மென்ட் மிஸ்டர் தினா. ப்ளீஸ், எப்போ தினாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ தைரியமா முடிவெடுத்தியோ அதே தைரியத்தையும் விடாமுயற்சியும் உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றதுல காட்டியிருக்க வேண்டியதானே? ஏன் அது உன்னால செய்ய முடியாம போச்சு? ஏன்னா எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு சாதாரண மெக்கானிக். தன்னோட அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் இவரை குறைச்சலான மாப்பிளைய நினைக்கிறாரு. அதான் என்னால அவர் சம்மதிக்க வைக்க முடியல. மிஸ்டர் தினா, உங்ககிட்ட நேரடியாக ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க ஒரு மெக்கானிக், நாளைக்கு உங்க பொண்ணு உங்க அந்தஸ்துக்கு கீழே உள்ள ஒருத்தனை காதலிச்சா நீங்க முன்னாடி நின்று கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்களா? சொல்லுங்க. மாட்டீங்க இல்ல? ஏன்னா அது எல்லா பெத்தவங்களோட பயம் தயக்கம். இப்ப சொல்லுங்க, எங்க நம்ம பொண்ணு நாளைக்கு கஷ்டப்படுவாளோன்னு திவ்யாவோட அப்பா தயங்கினதுலயோ இல்ல உங்க காதலுக்கு தடை சொன்னதுலயோ என்ன தப்பு இருக்கு? அக்கா, நீங்களும் இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல. வேற எப்படி பேசணும் திவ்யா? இப்படிப்பட்ட காதல் கல்யாணங்களும் கலப்பு திருமணங்களும் நடந்தா நம்ம சமுதாயத்தோட பள்ள மேடு சீராகும், ஏற்றத்தாழ்வுகள் மறையும்னு பேசணுமா? அப்படி பேசி சீர்திருத்தவாதிங்கிற பட்டம் வாங்குற ஆசை எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கல்யாணம் நடந்தாலும் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட தான் நடக்கணும். ஒருவேளை உங்க கண்மூடித்தனமா எதிர்த்தா உங்க காதலோட ஆழத்தை அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்க கடமை. அத செய்யாம பெத்தவங்களை ராத்திரி பூரா ரோட்ல அலைய வச்சுட்டு இப்படி தாலி கட்டிக்கிறதுக்கு பேர் காதல் திருமணம் இல்ல, வயித்தறிச்சல் திருமணம். ஒரு ஆத்திரத்திலயும் அவசரத்திலயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அதுக்கப்புறமா அதை நினைச்சு பார்த்து வருத்தப்படாம இருந்ததே இல்ல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த திருமணங்கள்ல தேவர்களும் தேவதைகளும் வந்து வாழ்த்துவாங்கன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியாத பெரியவங்க. ஆனா நீங்க கண்ணுக்கு தெரிஞ்ச பெரியவங்களே ஏமாத்திட்டு போய் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, அதை நினைச்சா உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? மிஸ்டர் தினா, உங்ககிட்ட எனக்கு இன்னொரு கேள்விக்கும் பதில் வேணும். கேளுங்க. திவ்யா உங்களை விட பணக்காரி, படிப்பு அதிகம். உங்க மனசுல உருவான காதலுக்கு இது எதுவுமே தடை இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னைக்காவது எப்போவாவது ஒரே ஒரு முறை அவ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கைய நம்ம தொடர்ந்து அவளுக்கு அமைச்சு கொடுக்க முடியும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வந்து எனக்கு தினாதான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். அவர் கில்ட்டியா ஃபீல் பண்ற மாதிரி
நான் என்னைக்குமே நடந்துக்க மாட்டேன். குழு கஞ்சியோ அவர் ஊத்தின சரிதான். வெரி குட் சபாஷ், இதுதான் ஒரு மனைவிக்கு அழகு. நீங்க எனக்கு கிண்டல் பண்றீங்களாக்கா? இன்னும் கூட எங்க காதல உங்களால முழு மனசோட ஏத்துக்க முடியல. ஏத்துக்கிறதுக்கும் அப்ரூவ் பண்றதுக்கும் நான் யார் திவ்யா? என் கவலை எல்லாம் உன் சாய்ஸ் சரியா இருக்கணும். உங்க வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறது மட்டும்தான். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், நான் உங்க வீட்டு பொண்ண சந்தோஷமா வச்சு காப்பாத்துவேன். குட், அப்படி வச்சுக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு கேள்வி பாக்கி இருக்குதுன்னா அதையும் கேட்டுடுறேன். ஒருவேளை இந்த கல்யாணத்தினால திவ்யாவுக்கு சொந்தமான சொத்துக்கள் எல்லாம் கிடைக்காம போகுதுன்னு வைங்க, அப்பவும் இந்த காதல் தொடருமா? அக்கா, நீங்க அவர் அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. இல்ல திவ்யா, சிக்கலான கேள்விக்கு ஒரு தெளிவான பதில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இந்த கேள்வி மிஸ்டர் தினாக்கு வச்ச கேள்வி மட்டும் இல்ல, அவரோட மனசாட்சிக்கும் உங்க காதலோட மனோபலத்துக்கு முன்னாடி வச்ச ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது உங்க ரெண்டு பேரோட கடமையும் தான். எது வந்தாலும் போனாலும் எங்க காதல் தொடரும். ப்ராமிஸ். ப்ராமிஸ் கா. திவ்யா, நானும் ப்ராமிஸ் பண்றேன். அப்ப என் கூட வாங்க, உங்க அப்பா அம்மா கிட்டயும் வீட்டு பெரியவங்க கிட்டயும் பேசி உங்க கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்பு. கம். என்ன தயங்குறீங்க? வாங்க கம். என்ன, எல்லாரும் வெளியில் வந்து நின்றுட்டு இருக்கீங்க? ஆமாம், நீங்கள் போந்தீங்க. டேய் மனோஜ், திவ்யா யாரோ ஒரு மெக்கானிக் பையனை எழுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டா. வரதன் நேற்று ராத்திரியிலேருந்து நம்ம வீட்டில் தான் இருக்கேன். என்னப்பா இவ்வளோ ஷாக்கிங் நியூஸ் சாதாரணமாக சொல்கிறீங்க? அவன் சின்ன பொண்ணு, மேஜர் கூட இருக்கு. மேஜர் தான், மேஜராகி ஒரு வாரம் ஆகுது. அவன் கரெக்டாக எல்லாம் பிளான் பண்ணி செஞ்சுருக்கான். எங்கே போனாங்கன்னு தேடி பார்த்தியா? நேற்று சாயங்காலேருந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிட்டி ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம். ஆனால் அவங்க எங்கேயுமே கிடைக்கல. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இல்லை, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணால் குடும்பமானம் போயிடுன்னு மாமா ஃபீல் பண்ணுறாரு. கவலைப்படாதீங்க மாமா, என் ஃப்ரெண்டு தான் சவுத் சென்னைக்கு கமிஷனராக இருக்கான், பார்த்து பேசிட்டு வந்துடலாம். வாங்க. கூட்டிட்டு இவ யாரு நான் தெரிஞ்சுக்கணுமா? பாவி பயல, என்ன திமிர் இருந்தா என் மகளை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பேன். கையெடுங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் என் புருஷன், அவர் மேல கையை வச்சா எனக்கு கெட்ட கோவம் வரும். பருண்டி
வரும். ஒரு பொறிக்கு உன் கழுத்துல தாலி கட்டிட்டா அவன் உனக்கு புருஷன் ஆயிடுவானா? அதெல்லாம் பார்த்து நமக்கு சும்மா இருக்கணுமா? இந்த பெருசா சொன்னீங்களே, பெரிய உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கூட்டிட்டு வரேன்னு. எதுக்கு தானா என் தினம் அவமானப்படுத்த தானா? என்னது இப்படி ஆத்திரப்பட்ட எப்படி காமாருங்க? ஏன் பா இப்படி ஆட்கால அடிச்சுக்கிறீங்க? கொஞ்சம் சும்மாதா இருங்களேன். எப்படி மாமா சும்மா இருக்க முடியும்? அத்தனை தொலைச்சிட்டு வந்து பட்டமரமா நின்னுகிட்டு இருக்காள். பேசி முடிச்சிட்டீங்களா? பேசி முடிச்சிட்டீங்களா? எங்களுக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா வாழ விடுது. அதே மாதிரி எங்களுக்கு தொலை கொடுக்க நினைச்சீங்கன்னா எங்க பொண்ணத்தை பாக்கணும். திவ்யா, எப்ப இந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியோ உனக்கு இந்த ஜென்மத்தில் புரிய வைக்க முடியாதுடி. வரையலோ கட்டின பொண்டாட்டி தான் என்னை விட்டு போயிட்டான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு பெத்த மகளை என்னை விட்டு போயிட்டான். நீலேந்து உனக்கு எனக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லடி. போடி, என் கடுகட்ட நாசமா போ. மாமா நில்லுங்க. அக்கா, உங்களுக்கு உங்களை பத்தி தெரியாது. இவங்க எல்லாருமே கொலைக்கார கூட்டம். உருப்படிவியா உன்ன அந்த சாமி நல்லா வாழ வைக்குமா? பயிர் எரிஞ்சு சொல்றேன், உன்னை இந்த பாவம் சும்மா விடாது. ஆட்டவன் ஒருத்தர் இருந்தா நீ செஞ்ச அக்கிரமத்துக்கு உனக்கு சரியான கூலி கொடுப்பான். என்ன அத்த, இது என்னமா பேசிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அதுக்கப்புறம் என் மேல தப்பு இருந்தா நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்னமா நடிக்கிறடி? ஒரே பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இல்லவே இல்லைன்னு போய் சொல்றியே. வேணா, உன்னுடைய எந்த விளக்கமும் எனக்கு தேவையில்லை. முதல்ல இங்க இருந்து போயிடு. சரிங்க அத்தா, இப்ப நீங்க என் மேல கோபமா இருக்கீங்க, நான் போயிடுறேன். ஆனா கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு. சத்தியமா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, அதை மட்டும் நீங்க நம்புனீங்கன்னா போதும். நீ செஞ்சு வைக்கலனா அவங்களே உன் வீடு தேடி வந்தாங்கன்னு சொல்ல போறியா? அப்படியே என் பொண்ணு திருட்டு கல்யாணம் பண்றதா இருந்தாலும் தாலியை கட்டிக்கிட்டு அவன் அப்ப வீட்டுக்கோ இல்ல இந்த வீட்டுக்கோ இல்ல வந்திருக்கணும். எதுக்கு உன் வீட்டுக்கு வரணும்?
அது என்ன டக்குன்னு பொய் சொல்ல வரமாட்டேங்குதா? வேஷக்கார நாயே போடி 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 போடி. நம்ம பேத்து எப்படி வளர்ந்தவ? ஒரு மெக்கானிக் பையில நம்பி போயிருக்காள. நம்ம எங்க போய் முட்டிக்கிறது? அவ மனசை யாரு கழிச்சாங்களோ தெரியலையே. திவ்யா சின்ன பொண்ணுன்னு அவளுக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சது நம்ம தப்புதான் சுந்தரி. புதுசா வந்த உறவுக்காக நாம எல்லாரையும் தூக்கி எரிஞ்சு பேசிட்டு போயிட்டாளே. அவ பேசலங்க, அவ உடம்புல உடனே ரத்தம், அது அப்படி பேச வைக்கிறது. அவ யாரு? நம்ம வயசுல பிறந்தவங்களோட பொண்ணாச்சே. அகங்காரம் அப்படியே இருக்குங்க பாட்டி. ஏன் பாட்டி, திவ்யாவோட கல்யாணத்துக்கு நான் உடந்தையா இருந்திருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்புறம் ஏன் பாட்டி, உள்ள வானு ஒரு வார்த்தை கூட யாரும் கூப்பிடாம என்ன அனாத மாதிரி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க? தப்பா நினைக்காதம்மா, அந்த அதிர்ச்சியில என்ன செய்யறது என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே தெரியல. அந்த பையன்கிட்ட நீ ஏதாவது பேசி பாத்தியாமா? பேசின தாத்தா, ரெண்டு பேர்கிட்டயும் பேசினேன், ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து போச்சு. அவங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பார்க்க வந்தாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல. இருந்தாலும் எனக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாம் நான் கேட்காம விடல, கேட்டேன். ரெண்டு பேரும் உறுதியா இருக்காங்க, அவங்க செஞ்சதுதான் ரைட்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்கறது தான் முறைன்னு நினைச்சேன், அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் நான் நினைச்சு கூட பாக்க. என்னை யாரும் பேச விடாம அவங்களையும் ஆசீர்வாதம் பண்ணாம பெரிய பிரச்சனை நடந்து போச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாட்டி. நாம வருத்தப்பட்டு என்ன செய்யறது? எல்லாம் கடவுள் சித்தம், அதோட தலைவிதி. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இனிமே நம்மளால எந்த மாதிரி செய்ய முடியும்? எங்கேயோ கண்காணாத இடத்துல வாழ்ந்தாலும் நம்ம திவ்யா நல்லா இருக்கணும் நினைக்கிறத தவிர வேற என்னமா செய்ய முடியும்? மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு. இனிமே அவன் போன் எடுத்து வச்சுக்கிட்டு, ஏன் சார் உங்க தங்க பொண்ணு மெக்கானிக்கோட ஓடி போயிட்டாளாமேன்னு என்ன கேட்க போறான். இந்த அவமானங்களா என்ன தேடி ஏன் வருதோ? என்னங்க நீங்க ஊர் பேசுது உலகம் பேசுதுன்னு நினைக்கிறீங்களே தவிர, நம்ம திவ்யா யாரோட ஆதரவும் இல்லாம எங்க போய் தனியா கஷ்டப்படுறாளோன்னு கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா? சின்ன சிறுசுங்க, கையில காசு இருக்கோ பணம் இருக்கோ தெரியல. வாய மூடு, நம்ம கௌரவத்துக்கு வேட்டு வச்சவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, உனக்கு அந்த கல்கி புத்தி வந்துடுச்சா? அவதான் இந்த திருட்டு கல்யாணத்துக்கு வக்காலத்து வாங்கி அவங்க ரெண்டு பேரும் கொண்டாந்து நம்ம முன்னாடி நிறுத்த நீ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? நான் உள்ள வரலாமா? மாமா, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க. என் மேல ஏன் கோவமா இருக்கீங்கன்னு சொல்லட்டா? இவளும் காதலிக்கிறவ தானே, அதான் காதல் ஜோடியை சப்போர்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறீங்க? எதையுமே கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றவ இந்த கல்கி இல்ல. நிச்சயதார்த்தத்துல பாக்குற வரைக்கும் திவ்யாவை எனக்கு முன்ன பின்ன யாருன்னு தெரியாது. ஒரே ஒரு தடவை தான் நாங்க சந்திச்சிருக்கோம், ஆனா உங்களுக்கும் அவளுக்கும் பல வருஷ உறவு பழக்கம். இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு அவ உங்க யாரையும் தேடி வராம ஏன் என்ன தேடி வந்தான்னு எனக்கு இன்னும் புரியல மாமா. திவ்யா என்ன தேடி வந்துட்ட பிறகு எனக்கு என்ன வந்துச்சுன்னு என்னால உதறவும் முடியல, பிழையில துரத்தவும் முடியல. அதான் என் பிரச்சனை, வேற வழி இல்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா இப்பவும் சொல்றேன் மாமா, திவ்யாவோட நிலைமையை நான் ஆதரிக்கிறேனே தவிர அவ இப்படி திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல எனக்கு சம்பந்தமும் இல்ல சம்மதமும் இல்ல. அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கீங்க மாமா. ஒருவேளை நான் திவ்யாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது தப்புன்னா சொல்லுங்க,
அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா காரணமே இல்லாம என்னை தப்பா நினைக்காதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது மாமா. மாமா தப்பா நினைக்காத கல்கி. அவருக்கு எப்போதும் இப்படிதான் சட்டு சட்டுன்னு கோவம் வரும். இப்ப எது சொன்னாலும் அது எடுபடாது. பக்குவமா நேரம் பார்த்து சொல்லி புரிய வைக்கலாமா? மலர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தரணி, நான் இதுல உங்களை பத்தி எனக்கு தெரியும். நீங்க எதுவும் சொல்ல வேணாம், வேணாம். நீங்க எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். அணி என் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நேற்று நைட் ஃபுல்லாக என் கூட சுற்றினாங்க, சொல்லிட்டு வந்துடுறேன். திவ்யாவை அந்த கோலத்தில் பார்த்தப்போ எனக்கு அதிர்ச்சியாக தான் இருந்தது. என்ன நம்பிக்கையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், யாருக்கும் தெரியாமல் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டேன். ரொம்ப பிடிவாதக்காரி, எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கா. இந்த மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆதரவாக இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல மனோஜ். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சுட்டு நாம் ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னபோது கூட வேண்டாம், பெரியவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட சம்மந்தம் வாங்கிக்கலான்னு பிடிவாதம் பிடிச்சவளாச்சு. நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. இம்பாசிபிள். தேங்க்ஸ். எதுக்கு? என்ன தர்ணி? அப்பா இப்படி வந்துட்டு போறாரு, நீ உள்ள வா. எல்லாமே கம்பெனியோட டைரக்டர் போஸ்டே கை நழுவி போச்சுன்னா பாரு.